ஹாய் கேஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்ன ஒரு சமயம் சிஸ்டம் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து பம்மனில் ஒரு அக்கடையும் நடக்கும். 5000 மீட்டர் வரையும் வச்சிருக்காங்க. மொத்தம் எங்கே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் பம்மன் நகராட்சி வந்தீங்கன்னா அதை தாண்டி வந்து இமானுவல் ஸ்கூல்னு இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் இந்த கதையை பார்க்கலாம். ஸோ இங்கே நிறையா வகையான மீன்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபிஷ்ஷு அண்ட் கோல்டு ஃபிஷ்ஷு நிறையா 5000 வச்சுருக்காங்க இங்கே. நிறைய ஒரு இதுலேயும் 5000 இருக்குது. ஸோ எனக்கு நிறையா இது வந்து ஷார்க் இங்கே இருக்குது அண்ட் நிறையா வகையான நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கு. ஒரு 50 types ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே போடுறேன், நீங்கள் வரது மாரி அவங்க கால் பண்ணி கேட்டுக்கிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், நான் ஒரு அவுட்டர் லுக் மாதிரி காட்டுறேன், நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க என்னென்ன மீன் தான் இருக்குன்னு சொல்லி. ஒரு 10 rupees 5000 meter வரையும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அதிகம் எல்லாமே வாங்கிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற எல்லா இதுமே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அண்ட் கம்மி ரேட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பாருங்க, இங்கே எலி கூட வளர்த்துட்டு இருக்காங்க. இது வந்து ஹாம்ஸ்டர். ஹாம்ஸ்டர் இங்கே இருக்குது. இது கூட சேல்ஸ் பண்ணாக்கு இது கூட சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ சின்ன ரேபிட்டை வச்சுருக்காங்க, பெரிய ரேபிட் எல்லாமே இருக்குது. இது வந்து சின்ன ரேபிட்டு, அந்த கீழே பெரிய ரேபிட் வச்சுருக்காங்க. கோழி அண்ட் வந்து நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி இங்கே இருக்குது பாருங்கள். கை வச்சோன்னே இங்கே ஒரு நாட்டுக்கோழி இருக்குது. கடையோட பேர் ஸ்ரீ ஆனந்தி அக்வரியம் அண்ட் ஃபோன் நம்பர். ஸோ நீங்கள் வர மாதிரி என்ன கால் பண்ணிட்டு கேட்டு வாங்க. எங்களுடைய சிவராக வந்து இந்த கடை வந்து பாத்துட்டு இருக்காரு. ஸோ நாங்கள் வந்து வரப்போ கொஞ்சம் பேசிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாருன்னா, ரோட்டில் போகிறாங்கன்னா வந்து ஜாலியாக பார்த்துட்டு போவாங்க, அதுக்காகவே நான் வந்து இந்த ரோட்டில் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார்.
ஸோ எப்போ நான் கடை திறப்பீங்க? காலையில் நைட்டு ஒம்பது. மண்டே டு சண்டே வந்து இந்த கடை இருக்கும், காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி இருக்கும். ஸோ நீங்கள் தூரத்துலேருந்து வரீங்கன்னா நான் ஒரு நம்பர் காட்டினேன், நான் அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கால் பண்ணிவிட்டு அவர்கிட்ட எப்படி வரணும் வழி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவார். ஸோ வந்து வாங்கிட்டு போங்க, எல்லாமே வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லாம் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து பம்மை சீட் வந்தீங்கன்னா எதாவது வாங்கணும், இங்கே பேர் ரேபிட் எடுத்து இல்லை கோழி வாங்கணும் இல்லை மீன் வாங்கணும், அண்ட் மீனுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ரவுல் மீன் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க, எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வந்து இங்கே வந்து வரது நினைக்கிறாங்க. ஸோ அண்ணன் நீங்கள் பேசணுன்னா அவர் கால் பண்ணி ஓகே ஓகேண்ணா. நார்மலாக நிறைய நம்ம வீட்லேயே வந்து கோழி எல்லாமே வளர்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அச்சரியம் காட்டியிருப்போம், அங்கே வந்து நாங்கள் வந்து மொத்தம் ஒரு 3 முயல் வாங்கியிருக்கோம், அதை உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ. ஸோ இதை வந்து நம்ம அங்கே வாங்கிட்டு வந்தது எல்லாமே பியூர் ஒயிட்டு, மொத்தம் வந்து 3 முயல் வாங்கியிருக்கோம். ஸோ இவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ இவருக்காக தான் நம்ம இப்போ வந்து ஜோடி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஒன்று வாங்கினது தான் போனோம், அந்த கடையில் வந்து ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்ததுனால. ஸோ அதுக்காக இந்த இதுக்கு வந்து ஜோடி வந்து 3 இது வாங்கிட்டு ரேபிட்டு. ஸோ அதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம 3 வெளியே. ஸோ நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டது, இதெல்லாம் தனியாகவே இருந்தார். ஸோ இப்போ அது ஜோடி வந்து 3 வாங்கியாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஜாலி ஆகிட்டே இருந்தேன். ஸோ ஒன்று வாங்கிறதுக்கு நான் இப்போ அதுக்கு வந்து 3 வாங்கி கொடுத்துட்டோம். கிட்டத்தட்ட கொஞ்சம் நாள் ஃப்ரீயாக இருந்தது, ஒரு மாதத்துக்கிட்ட வந்து தனியாகவே இருந்தார். ஸோ இன்னும் அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார்னு நினைக்கிறேன், அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ நம்ம இப்போது லைட் ஆஃப் பண்ணி நம்ம போயிடலாம் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இதை முயலில் இல்லை நிறையா வீட்டில் வளர்க்குறத பற்றி நான் நிறைய வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.